ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபார்முலா வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன். ஸோ அது என்ன ஃபார்முலா, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ஃபார்முலா சம்மந்தமாகவும் அல்ல வந்து எக்ஸல் டிக்ஸ் சம்மந்தமாகவும் என்னோடய சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடய லிங்க்கும் அந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயும் ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து டிப்ஸு ட்ரிக்ஸு ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்கேன், ஸோ அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸில் என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஒரு நான் ஃபைவ் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபைவ் வேல்யூஸில் வந்து எனக்கு இந்த ரெண்டு வேல்யூ மட்டும்தான் டோட்டல் பண்ணணும், இல்லை இந்த ஃபஸ்ட்டு மூணு வேல்யூ மட்டும்தான் டோட்டல் பண்ணணும், இல்லை இந்த ஃபஸ்ட்டு நாலு வேல்யூ மட்டும்தான் டோட்டல் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து அதை ஃபார்முலா மூலமாக கொடுக்கலாம். ஸோ வந்து இதை டோட்டல் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லை இதை ஆவரேஜ் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் நான் டோட்டல் பண்ணணும்னா, இங்கே நான் ஒன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து என்டர் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் அப்படின்னு வந்துருக்கு. அதாவது இந்த ஒன் அப்படிங்கிறதோட டோட்டல் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ நான் இங்கே வந்து டூ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ டூன்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, இந்த முதல் நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் வந்து டோட்டல் பண்ணி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நான் இங்கே வந்து த்ரீன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே இந்த ஃபஸ்ட்டு த்ரீ லெட்டரோட டோட்டல் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ டென் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டீன் வந்து வந்துருச்சு. நான் இப்போ வந்து இதை ஃபோர்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபோர் லெட்டர்ஸோட டோட்டல் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கிற டேட்டாஸில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீடு வேணும், தேவை வேணும் அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இதை எப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் மேபி வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட் போடுறப்ப, எக்ஸல் ஃபார்மேட் போடுறப்ப உங்களுக்கு இது அந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறது வேறு, தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்பையும் அதை நீங்கள் இன்செர்ட் பண்ணுறதுங்கிறது வேறு. ஸோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த விஷயத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறது தான் இந்த ஃபார்முலா. ஸோ அந்த வீடியோவில் இது ஃபுல்லாக வந்து இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு தான் காமிச்சிருக்கேன். இது வந்து நீங்கள் உங்களோட டேட்டாஸில் எந்த இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு விருப்பப்படுறீங்களோ, எந்த இடத்துல வந்து இதை அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு டேட்டாஸ் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும்னு விருப்பப்படுறீங்களோ, நீங்கள் அங்கே வந்து அப்ளை பண்ணி நீங்கள் உங்களோட டேட்டாஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அந்த ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து நான் டோட்டல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன், அல்லது இன்புட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இன்புட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு, ஸோ இங்கே வந்து நான் என்ன இன்புட் கொடுக்குறனோ அந்த இன்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிற மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எதாவது கலர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கலர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து வேல்யூ வந்து டைப் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ என்ன வேல்யூ வேணுமோ நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து ரேண்டமாக ஒரு வேல்யூ தான் டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இத்தனை வேல்யூ நம்ம டைப் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் பண்ணிவிட்டு, ஸோ இந்த வேல்யூவோட இன்புட் அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்புட், இது அவுட்புட் வந்து இங்கே இங்கே வரணும்னு ரொம்ப வர்றோம்னா இங்கே நாம் வந்து அவுட்புட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட் வரணும். ஸோ அவுட்புட் இங்கே வரணும்னா இங்கே தான் நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். ஸோ என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் கொடுத்துருக்கேன். ஈக்குவல் கொடுத்துட்டு எஃப்யூஎம் சம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சம் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருவேன். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபார்முலா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ எந்த வேல்யூவிலேருந்து எந்த வேல்யூ வரைக்கும் நம்மளுக்கு ஆட் பண்ணணுமோ அந்த வேல்யூவோட ஸ்டார்டிங் வேல்யூவோட காலம் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். அதாவது பி சிக்ஸ் அப்படிங்கிறதுல தான் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ இருக்குது. ஸோ பி சிக்ஸ் அப்படிங்கிறத வந்து பி சிக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கனாலும் ஓகே, அப்படின்னா செலக்ட் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துக்கோ. அதுக்கடுத்து கொடுக்க போகிற ஃபார்முலா தான் எக்ஸ்ட்ரா ஃபார்முலா. ஸோ இதில் வந்து செமிகோலன் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபார்முலா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலா நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட். ஸோ ஓஎஃப்எஃப் எஸ்இடி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வந்து உங்களோட நீங்கள் கொடுக்குற இன்புட்டுக்கு அது எவ்வளோ இன்புட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதோட டோட்டல் காலம் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டேட்டாஸில் எந்த இடத்துல இது வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ண முடியும்னு பார்த்து நீங்கள் இன்செர்ட் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்செட்னு கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த காலத்துலேருந்து நம்மளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அதே பி சிக்ஸ் கொடுங்க. பி சிக்ஸ் காலத்துலேருந்து தான் எடுத்துக்கணும்.
கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு ரோஸ் வைஸாக நம்மளுக்கு டோட்டல் பண்ணணும்னா காலம்ஸ் வைஸாக டோட்டல் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ நம்மளுக்கு ரோஸ் வைஸாக காட்ட நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப ஜீரோ கொடுத்துருவேன். ஜீரோ கொடுத்தீங்கன்னா ரோஸ் வைஸாக எடுத்துக்கோ. ஸோ கமா கொடுத்துட்டு இப்போ வந்து இன்புட் கொடுக்குற அந்த காலத்தை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இன்புட் கொடுக்குற காலம் வந்து பார்த்திங்கன்னா F3. ஸோ F3ங்கிற இடத்துல தான் வந்து இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ F3 அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லை டைப் பண்ணிங்கனாலும் எடுத்துக்கோம். ஸோ -1 கொடுங்க. ஏன்னா அந்த F3லேருந்து ஒன்று வந்து நம்ம மைனஸ் பண்ணி தான் நம்ம வந்து டோட்டல் பண்ண போகிறோம். அதனால் வந்து அந்த மாதிரி கொடுக்கணும். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஹோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து 10 வந்துருச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு காலம் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு காலத்தோட டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 10. ஸோ இதை இன்புட்டில் வந்து 1 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணினீங்கன்னா 10 இருக்குது. ஸோ இப்போ நான் இது 2 என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டு வேல்யூவும் சேர்த்து 13 வந்துருச்சு. இப்போ நான் இதை 3 ஆட் பண்ணினேன் அப்படின்னா ஸோ 3 வேல்யூவும் சேர்த்து இந்த டோட்டல் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் 4 ஆட் பண்ணினீங்கனாலும் 5 ஆட் பண்ணினீங்கனாலும் இல்லை 6 ஆட் பண்ணினீங்கனாலும் ஸோ இதில் இருந்து இந்த காலத்தில் இருந்து எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எடுத்துக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் உங்களோட டேட்டாஸில் எங்கே அப்ளை பண்ணணும்னா உங்களோட டேட்டாஸ் வந்து ஃபில்டர் பண்ண முடியும் இல்லை கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் எதுவும் இது யூசேஜ் இல்லை அப்படின்னாலும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் எதுக்காவது நீங்கள் அப்டேட் பண்ணுறப்ப உங்களுக்கு இது யூசேஜாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு செப்பரேட் வீடியோ எடுக்காததே நான் போடுறேன். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.